அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை. ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று அழுதபடியே தாய் பசு கிட்ட ஓடி வந்துச்சு. அதை பார்த்ததும் தாய் பசு தனது கன்றை நாக்கினால் நக்கியபடி அதன் அழுகைக்கான காரணத்தை விசாரிச்சிச்சு. உடனே அந்த கன்றுக்குட்டி சொல்லிச்சு, அம்மா, இந்த வீட்டில் என்ன போலவே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. என்ன அளவுக்கு அதற்கு அழகு இல்லை. கண்ணங்கரேர்னு மிகவும் கருப்பாக இருக்கு. என்னோட சுறுசுறுப்பு கூட அதுக்கு இல்லை. ஆனால் இந்த வீட்டில் இருக்கும் முதலாளியோட மகன் எப்போ பார்த்தாலும் அந்த ஆட்டுக்குட்டியோடையே விளையாடிக்கிட்டு இருக்கான். அதற்கு பசுமையான புல் தர்றான் சாப்பிட்றதுக்கு. அதோட கழுத்தில் அழகான மணியும் கட்டி விட்டுருக்கான். ஆனால் என்னோட நிலையை பாருங்க, இங்கே கிடைக்கும் வைக்கோலை தான் தினமும் தின்னுட்டு இருக்கேன். என்னிடம் என்னம்மா குறை இருக்குது அப்படின்னு கேட்டபடி மீண்டும் அழத் தொடங்கிடுச்சு. கண்ணா, இதற்காகவா வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்க? அதிகமான மரியாதையும் அதிகமான இன்பத்தையும் அனுபவிப்பது மிகவும் ஆபத்தானது கண்ணா. அந்த ஆடு பெறும் நலமும் வளமும் அதன் அழிவிற்கே. அதன் நிலையை கண்டு இறக்கப்பட வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு தாய் பசு. ஒரு சில மாதங்கள் கடந்தன. அந்த கன்றுக்குட்டி மீண்டும் அழுதுகிட்டே வந்துச்சு. தாய் பசு அழுகையை நிறுத்த காரணம் கேட்டுச்சு. அம்மா, நடந்த கொடுமையை எப்படி சொல்வது? அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இன்னைக்கு காலையில அந்த ஆட்டை குளிப்பாட்டி மாலை போட்டு மரியாதை பண்ணாங்க. அப்புறமா அதுக்கு சுவையான உணவெல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் பட்டா கத்தியோட வந்தான். அதோட தலைய வெட்டி வீழ்த்திட்டான். பிறகு அதோட உடம்பெல்லாம் துண்டு துண்டா வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது கன்று. தாய் பசு சொல்லிச்சு, கண்ணா, அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, மாலை மரியாதை புகழ் மொழிகள் இவற்றைக்கு பின்னால் நம்ம போகவே கூடாது. நமக்கு கிடைப்பதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நீதி. மனிதர்களின் பலரும் இப்படித்தான் மகிழ்ச்சியான பேச்சுக்கு மயங்கி அனைத்து உடைமைகளையும் இழந்து கடைசியில் அழிந்து போய் விடுகிறார்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.